புற்றுநோய் யாருக்கெல்லாம் வரும்? இந்த கேள்விக்கு பதில் வந்து சில தவறான பழக்க வழக்கங்களை தொடர்ந்து விடாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது அந்த பழக்கம் நம்மளுடைய டிஎன்ஏவை அந்த மரபணுவை வந்து மியூட்டேட் பண்ணி விட்டுறது. அதாவது மரபணு தன்னுடைய இயல்பிலிருந்து பிறன்றது. அப்போ அது வந்து கேன்சராக ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த என்னென்ன தவறான பழக்க வழக்கங்கள் நம்ம செய்கிறோங்கிறத பொறுத்து ரொம்ப முக்கியமாக 20-35% வந்து புகையிலே தான் காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் 1200 லட்சம் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் தானே ஸ்மோக் பண்ணுறது வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர், அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாசிவ் ஸ்மோக்கர்ஸ். அவர் வெளியிடுற அந்த புகையை வந்து இவங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மோக்கிங் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களையும் தாக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களையும் தாக்கும், இவங்களுக்கெல்லாம் கேன்சர் வரும். அடுத்து வந்து சில குடும்பங்களில் வந்து இயல்பாகவே அந்த மரபணு வீக்காக இருக்கும். அது வந்து அந்த வீக்காக இருக்கிற மரபணுக்கு வந்து இந்த தவறான பழக்கங்கள்லாம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இந்த தவறான பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு சில ஏஜ் ஆக ஆக டக்குன்னு அந்த மியூட்டேஷன் வந்துடும். அப்போ ஃபேமிலியெல்லாம் சில கேன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர், கோலன் மலக்குடலில் வர்ற கேன்சர், இந்த மாதிரி கேன்சர்ஸ்லாம் வந்து ஃபேமிலியெல்லாம் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த குடும்பங்களெல்லாம் ஒருத்தருக்கு இந்த மாதிரி கேன்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த குடும்பத்திலிருக்க மற்றவங்க தானே முன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணால் பத்தாது. ஒவ்வொரு டைப் ஆஃப் கேன்சருக்கும் இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணணுங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஹை ரிஸ்க் உள்ளவங்க வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும். இப்போது கோலனுக்கெல்லாம் வந்து கொலனோஸ்கோப்பிலாம் பண்ணணுமா, அது 1 இன் 2 இயர்ஸ் ஆர் 1 இன் 5 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம செக் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கணும். யாருக்கெல்லாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கோ அவங்க பண்ணிக்கணும். அண்டு மற்ற கெட்ட பழக்கங்கள் என்னென்னா, உடற்பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கை அது ரொம்ப தவறானது. உடற்பயிற்சி வேக வேகமாக செய்கிறதுனால உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்கிறத வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து தவறான உணவு பழக்க வழக்கங்கள், இந்த காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறைச்சிட்டு ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கங்கள்னால நம்மளுக்கு பின்னாடி கேன்சர் வர்றதை வந்து கன்ஃபார்மே பண்ணியிருக்கிறாங்க. காய்கறிகள் வந்து நமக்கு நன்மை செய்யதாக சொல்லப்படுது, ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படலை. அதில் என்னென்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, நார்ச்சத்துக்கள் நிறையா இருக்குது, ரெட்டினாய்ட்ஸ், விட்டமின் சி, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த நார்ச்சத்துக்கள் என்ன செய்யும் அப்படின்னா பல்க் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, மலக்குடலில் வந்து அந்த ஃபீசஸ் வந்து நல்ல பல்காக ஃபார்ம் ஆக்கி விட்டுரும். அப்போ அதோட டிரான்ஸ்மிட் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிறதுனால வேறு சில காரணங்களால் குடலில் ஏதாவது ஒரு கார்சினோஜன் இருந்துச்சு அப்படின்னா, கார்சினோஜன் என்னென்னா கேன்சர் ஃபார்ம் ஆக்கிற ஒரு காரணி, அது அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்லோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பல்க் டு ஃபீசஸ் வெளில வரும்பொழுது அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ நமக்கு அதுவே ஒரு கிளியரிங் ஆக்டிவிட்டியாக அது ஃபார்ம் ஆகுது. அடிக்கடி விடாமல் வயிற்றால் போய்கிட்டு இருந்ததெல்லாம் போகும்பொழுது உணவு குடலோட அந்த மேல் பகுதி வந்து அரிக்கப்பட்டுடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்டு பல்க் ஃபீசஸ் வெளியில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி வெளியில் வரும்பொழுது அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மலக்குடலை வந்து அது உருவாக்குது. இன்னொன்று வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இட்செல்ஃப் அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், கேன்சர்லேருந்து உங்களை காப்பாற்ற வல்லது.